வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி வந்து நம்ம கார்ன் ஃப்ரை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கார்ன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதிலே லைட்டாக உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வேக வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். முழுசாக வேக வச்சு அதை வந்து நான் தொளிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன். கடலை மாவு ஒரு ஸ்பூன். மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. அது சூடான உடனே வந்து இதை வந்து நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இனி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இனி வந்து இதை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதையும் வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சுங்க. ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆற வைங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். இப்போ வந்து இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம வேறு ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இது கூட ஆட் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி ஒன்று. கொத்தமல்லி தழை. ஒரே ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் அதில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் குக்கும்பர் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் குக்கும்பர் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக தான் அந்த புளிப்பு சேரும்போது நமக்கு சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஷ் குழந்தைகளுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.